அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுழறிகள் இறைஞ்சி ஏத்துவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த அவன் அருளாலே அவன் தால் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சாஸ் நாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமாளின் எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராது நாம் கிருத்த கர்மா ஓம் கிருத்த கர்மனே நமகாம் இறைவன் பெரும் செயலை செய்கிறவன் இந்த செயல்களை கூட மிக திறமையாக செய்கிறவன் என்று பார்க்கிறோம் ஆனால் சில சமயங்களிலே இறைவன் அசுரர்களெல்லாம் ஏமாற்ற வேண்டியிருக்கிறது அப்படி அசுரர்களை ஏமாற்றுகிற பொழுது அவர்களைப் போலவே தானும் சில பொய்யான செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது அதனாலே அவரை கிருத்தக்கர்மா என்று சொல்கிறோம் அசுரர்கள் சில சமயங்களிலே பார்த்தோமானால் முறையாக போரிடுவது இல்லை அவர்கள் தவறான வழியிலே போரிடுவார்கள் அப்படி தவறான வழியிலே போரிடுகிற பொழுது அவர்கள் போகிற பொய்யான வழியிலேயே அறத்திற்கு மாறான வழி போல தோன்றும் அப்படி போகிற வழியிலேயே இறைவனும் போக வேண்டியிருக்கிறது என்று பார்க்கிறோம் இதிலே இறைவனுடைய திறமையை நாம் பார்க்கிறோம் மகாபாரத்திலே பார்த்தோமானால் ஒரு இடத்துல இறைவன் சூரியோதயம் என்று அழகாக கிளம்பி காலையிலே சூரியன் வந்து விடுகிறான் சண்டை ஆரம்பிக்கிறது சூரியன் மறைவதற்கு முன்னாலே நான் இவனை கொன்று விடுகிறேன் என்று சூளுரைக்கிறான் அப்படி சூடுரைக்கிற பொழுது சூரியன் மறைவதற்கு முன்னாலே கொல்ல முடியவில்லை என்று வருகிறது சூரிய அஸ்தமனம் உடனே என்னை யாருமே கொல்ல முடியாது ஏனென்றால் சூரியன் மறைந்து விட்டது இப்பொழுது என்னை கொல்ல முடியாது அவன் சூரியத்திற்கு சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக என்னை கொல்வதாக சொன்னான் என்று இந்த தீயவன் வெளியே வருகிற பொழுது இறைவன் என்ன செய்கிறார் சூரிய அஸ்தமனத்தை தானாகவே உண்டாக்குகிறான் அதாவது தன்னுடைய சக்கரத்தினாலே சூரியனை மறைத்து சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது போல ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறான் இப்பொழுது சூரிய அஸ் சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று எண்ணிக்கொண்டு இந்த தீயவன் வெளியே வருகிற பொழுது நல்லவன் வந்து நிற்கிறான் சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டு நினைக்கிற பொழுது இறைவன் மீண்டும் தன்னுடைய சக்கரத்தை எடுத்துக்கொண்டு விடுகிறான் இப்பொழுது சூரிய அஸ்தமனம் ஆகவில்லை சூரியன் இன்னும் இருக்கிறான் எனவே இதை பயன்படுத்தி கொண்டு நல்லவன் வென்று விடுகிறான் இங்கே ஒரு வஞ்சகம் இருக்கிறது இறைவன் தானே சுதர்சன சக்கரத்தினாலே சூரியனை மறைத்து விடுகிறான் அப்படி வரைக்கிற பொழுது காரணம் என்னவென்று பார்த்தால் இந்த தீயவன் அழிய வேண்டும் இதற்காக ஒரு சிறிய வஞ்சகத்தை செய்ய வேண்டியிருக்கிறது இப்படி பொய்யான ஒரு காரியத்தை செய்கிறவரிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது இன்னொரு இடத்துல பார்த்தோமானால் களப்பலி என்று மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே களப்பொழி கொடுக்க வேண்டும் இதற்குரிய ஒரு நல்ல காலத்தை குறித்து கொள்ள வேண்டும் என்று சகாதேவனே நாள் குறித்து கொடுக்கிறான் துரியோதனனுக்கு சகாதேவன் நேர்மையானவன் அவன் இந்த ஜோதிடத்தில் மிகவும் கெட்டிக்காரன் எனவே மிகச்சிறந்தவனாக இருக்கிற அவன் சரியான ஒரு நாளை குறித்து கொடுக்கிறான் அது அமாவாசையாக இருக்கிறது ஆனால் அங்கே அன்றைய தினம் இந்த காரியம் நடக்காமல் முதல் நடந்து நடந்துவிடற்காக கண்ணனுடைய ஒரு வஞ்சக செயல் சூரியனையும் சந்திரனையும் அழைத்து வருகிறான் அமாவாசை என்று சொன்னால் சூரியன் சந்திரன் இருவரும் இருக்கிற நாள் எனவே சூரியன் சந்திரன் இருவரும் இருக்கிற நாள் இதுதான் என்று சொல்லி அழகாக களப்பலை ஆரம்பித்து பாண்டவர்களுக்கு வெற்றி தருவதற்கு ஒரு வஞ்சனையான செயலை செய்கிறான் இப்போது சகாதேவனை கோவித்துக் கொள்கிறான் துரியோதனன் நீதான் தவறாக நாள் கொடுத்தாய் அப்போது சகாதேவன் சொல்லுதான் ஒருபொழுதும் நான் அப்படி செய்வதில்லை உங்களுக்கு குறித்த நாள் சரியான நாள் ஆனால் அந்த நாளை மாற்றி விட்டான் சூரியனையும் சந்திரனையும் அழைத்து நிறுத்தி வைத்து பண்டிதர்கள்லாம் ஒப்புக்கொள்ளும்படியாக செய்து இது கண்ணனுடைய வஞ்சனை என்று சொல்லுகிறான் இப்பொழுது கண்ணன் ஒரு பொய்யான செயலை செய்தாலும் வஞ்சனை செய்தாலும் எதற்கா என்று பார்த்தோமானால் பாண்டவர்களை காப்பாற்றுவதற்கா ஏனென்றால் அந்த நாளில் சரியான நாளில் துரியோதன் கலப்பலை கொடுத்திருந்தானால் நிச்சயமாக பாண்டவர்கள் தோற்றிருப்பார்கள் கௌரவர்கள் வெல்வார்கள் தீயவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக பல காரியங்களை கண்ணன் செய்கிறான் அப்படி செய்கிற பொழுது பார்த்தோமானால் இத்தனைக்கும் அடிப்படையான காரணம் நல்லவர்களாகிய பாண்டவர்களை காப்பாற்றுவதும் ஆனால் கண்ணனே சொல்லுகிறான் எனக்கு காரியம் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை அர்ஜுனா நான் காரியம் செய்ய வேண்டிய நிலையில் இல்லாவிட்டாலும் நான் ஏதாவது ஒரு கார்த்தி செய்து கொண்டு இருக்கிறான் அல்லவா அதே போல் நீயும் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய காரியம் போரிடுவது எனவே போரிடாமல் இருக்காதே நீ போரிட வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார் அர்ஜுனனை கண்ணன் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷூ லேகேஷு லோகேஷு கிஞ்சனா இந்த மூன்று உலகத்திலும் நான் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை இருந்தாலும் பார் நான் இங்கே உனக்கு தேர் ஓட்டி கொண்டிருக்கிறேன் மாலை வந்து விட்டால் நீ போய் கூடாரத்தை ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறாய் நான் அந்த தேரை எடுத்து கொண்டு போய் தேரை சுத்தம் செய்து குதிரைகள் எல்லாம் குளிப்பாட்டி கொண்டு அடுத்த நாள் இந்த போருக்காக இவற்றை தயார்படுத்துகிறேன் நான் ஏதா செய்து கொண்டே இருக்கிறான் பார் எனவே ஏதாவது நல்ல வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா இருக்கக்கூடாது வாழா இருத்தல் என்று தவறு சோம்பி இருக்கக்கூடாது அதனால்தான் சோம்பி திரியேல் என்று சொன்னாள் எனவே இங்கே சொல்லுகிற பொழுது இறைவன் காரியம் செய்வோனாக இருக்கிறான் நாம் காரியம் செய்கிறோம் இந்த காரியம் நாம் செய்வதற்கும் இறைவன் செய்வதற்கும் என்ன ஒரு வேறுபாடு என்று சொன்னால் இறைவனுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் காரியங்கள் செய்துதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் ஆனால் இறைவன் காரியம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவன் இருந்தாலும் கூட அவனும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கான் சொன்னால் காரியங்கள் செய்ய வேண்டும் இதை காட்டுவதற்காக அப்படி இருக்கிறான் இந்த காரியங்கள் செய்கிற போது இறைவனை பொறுத்த வரையிலே அவனுக்கு ஒரு பற்றத்து நிலை இருப்பதை பார்க்கிறோம் வேண்டுதல் வேண்டாம இலான் என்று திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் இறைவனுக்கு தனக்கு வேண்டியதென்றோ வேண்டாதென்றோ கிடையாது விருப்பு விருப்பத்த நிலையிலே அவன் காரியம் செய்கிறான் இதைத்தான் நமக்கும் இறைவன் சொல்லுகிறான் அழகாக நீங்கள் காரியங்கள் செய்யுங்கள் ஆனால் பலனிலே பற்று வைக்காமல் விருப்பு விருப்பத்த நிலையிலே வாழுங்கள் என்று ஒரு அற்புதமான குறிப்பை சொல்கிறான் கர்ம நேவாதிகாரத்தை மா பலேசு கதாச்சனா தர்மம் என்கிற செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் வள்ளுவர் சொல்வார் உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் எந்தெந்த இடங்கள்லாம் தர்மத்தை செய்ய முடியுமோ அந்தந்த இடங்கள்லாம் அறத்தை நீங்கள் நிறுத்தாமல் செய்யுங்கள் என்று குறிப்பிடுவார் எனவே தர்மம் சர என்று வேதம் சொல்லுகிற பொழுது நாம் தர்மத்தை நடத்த வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கும் ஆனால் இறைவனை பொறுத்தவரையிலே தர்மமாக செயலை செய்கிற பொழுது கர்மத்தையே தர்மமாக செய்தவர் இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அறமாக செய்து விட்டோமானால் அந்த அறமே நம்மை காப்பாற்றும் அந்த தர்மம் இரட்சத்தை தர்ம யாரெல்லாம் தர்மத்தை காப்பாற்றுகிறாரோ அவளை தர்மம் காப்பாற்றுகிறது என்று சொல்கிறோம் தர்ம இரட்சத்தை ரக்ஷதா யார் தர்மத்தை காப்பாற்றுகிறார்களோ யார் அறத்தை காப்பாற்றுகளோ அவர்களை அறம் என்றால் அறத்தை நாம் கொண்டே இருக்க வேண்டும் புத்தாவதாரத்தை இந்த நாமம் குறிப்பிடுவதனாலே புத்தர் இந்த அவதார காலத்திலே அறங்களை எல்லாம் எப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு பக்கத்திலே பார்த்தோமானால் வேதத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு மதமாக பௌத்தம் இருக்கிறது இந்த பௌத்தாகம் என்பதை உற்பத்தி செய்தவரை இவர்தான் இதை ஏன் செய்தார்னு சொன்னால் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களை வைத்து கொண்டு வேதத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு மதம் அவைதீக மதம் என்று சொல்வார் ஆயசங்கர் பௌத் பாதான் அப்படி ஒரு மதத்தை ஏற்படுத்துவது போல ஒரு செயலை செய்து வேதத்தை நம்பிக்கை இல்லாதவர்கள் மயங்கி பிறகு அந்த மயக்கத்தினுடைய நிறைவிலே தெளிவு பெற்று வேத நெறி என்பதை புரிந்து கொள்ளுகிற வகையிலே ஒரு வஞ்சகமான ஒரு செயலை செய்ய வேண்டிய நிலை இறைவனுக்கு ஏற்பட்டது புத்தாவரத்திலேருந்து பார்க்கிறோம் அசுரர்கள் மோசம் செய்ய போவதற்காகவே அவருடைய நாஸ்திய ஆச்சாரங்களை எல்லாம் தானும் பின்பற்றுவது போல நடிப்பது என்பது ஒரு கெட்டிக்காரத்தனமான செயல் அதனால் கிருத கர்மா என்று வருகிற பொழுது இப்படி கெட்டிக்காரத்தனமான காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே பகவான் இருந்தார் என்று பார்க்கிறோம் இது ஏன் செய்தார்னு சொன்னால் அவர்களுக்கு வேதத்தில் நம்பிக்கை இல்லை வேதத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதை ஏற்பதற்கு அவள் தயாராக இல்லை எனவே அவர்கள் வேதத்தில் நம்பிக்கையில்லாத நாஸ்திரிகளாக இருக்கிற பொழுது அதேபோல் தானும் வேதத்தில் நம்பிக்கை இல்லாத நாஸ்தியின் போலவே இருப்பது போல ஒரு தோற்றத்தை அளித்து பிறக தவறான ஒரு பாதை என்பது அவர்களே உணர்கின்ற வகையிலே அவர்களை திருத்தி கொண்டு போவது என்பது இறைவனுடைய ஒரு சாதுரியமான செயல் என்று நான் பார்க்கிறோம் அதான் சங்கரபத் சொல்கிற பொழுது சர்வம் கிருத்தார்த்தத்வாத் நகர்த்தவ்யம் கிஞ்சிதபி வித்யதா இ கிருத்த கர்மா இறைவன் செயலலை செய்து கொண்டே இருக்கிறான் பஞ்ச கிருத்தியம்னு சொல்கிறோம் ஐந்து விதமான காரியங்களை செய்கிறான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் இது எல்லாம் அவனுடைய காரியம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிற பொழுது ஒரு காரியம் செய்வது போல அவன் செய்யவில்லை இதுதான் தன்னுடைய அறம் என்று காட்டுகிறான் அதனால்தான் நாம் காரியங்கள் செய்கிற பொழுது ஏதோ வேலை செய்கிறோம் என்கிற ஒரு உணர்வு இல்லாமல் நம்முடைய அறத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய காரியத்தை செய்வது என்று அறம் என்பதை மிக தெளிவாக மகாபாரதம் போன்ற நூல்கள் சொல்லுகின்றன யார் தன்னுடைய அறத்தை முறையாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இறைவன் இறைவனை சென்று வழிபட வேண்டும் என்றோ இறைவன் நினைத்து போற்றி கொண்டிருக்க வேண்டுமோ என்று கூட அவசியமில்லை இரண்டால் அவள் அறத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்தால் அந்த அறமே இறைவனாக இருந்து அவர்களை காப்பாற்றும் இறைவனுக்கே அறம் என்று ஒரு பெயர் உண்டு இதே இறைவன் அறம் என்று இருந்து தர்மமாக இருந்து தர்மத்தை காக்கின்ற கடவுளாக இருந்து கொண்டு அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று பார்க்கிறோம் இதை மகாபாரதிலே பல இடங்களில் பார்க்கலாம் அறத்தை நடத்தி கொண்டு தனக்குரிய தர்மத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு இறைவன் எல்லையில்லாத ஆற்றலை தந்து விடுகிறான் ஒரு பெண்மணி தன்னுடைய அறத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெண்மணியை பொறுத்தவரையே அவர் இல்லத்தரசி அவள் தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்ய வேண்டும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் வீட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அறத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாள் தர்ம பத்னி என்ற பெயர் அப்படி அறத்திலே ஈடுபாடு கொண்டு அந்த அறத்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது கோஷிகன் என்கிற முனிவன் வருகிறான் அவன் வருகிற வழியிலேயே கோபத்தினாலே ஒரு கொக்கை எரித்தவன் அப்படி வந்தவன் அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலில் எந்து கொண்டு பகுதி பிக்ஷாந்தே என்கிற பொழுது தனக்குரிய கடமை செய்து கொண்டிருந்த நேரத்திலே திடீரென்று அந்த பெண்மணியாலே வர முடியவில்லை சற்று ஆகிவிட்டது அவன் கோபித்து கொண்டு முறைக்கிறான் அதாவது எரித்து விடுவது போல அப்போது இந்த பெண்மணி சொல்லுகிறாள் கொக்க நினைத்தாயா கொங்கணவா தான் வருகின்ற வழியிலே ஒரு கொக்கை எரித்தது எப்படி இந்த பெண்மணிக்கு தெரியும் என்று ஆச்சரியமாக பார்க்கிறார் அப்போது இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் ஐயா நீங்கள் என்னை ஆச்சரியத்தோடு பார்க்கிறீர்களே இதற்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் தர்மவியாதனை போய் பாருங்கள் என்கிறான் இந்த தர்மயாதன் யார் சொன்னால் அவனோ உலக புகழ் வாய்ந்தவன் அல்ல அவனை யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அந்த தர்மயாதன் யார் என்று விசாரித்து கொண்டு போனால் அவன் கடைசியிலே ஒரு கசாப்பு கடைக்காரன் அதாவது இந்த ஆட்டை வெட்டி விற்பனை செய்பவன் அந்த ஆட்டு மாமிசத்தை விற்பனை செய்பவன் அவனை போய் பார்க்க வேண்டுமா என்று இவர் நினைக்கிறார் ஆனால் அவனோ தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு வேண்டிய கடமை செய்து கொண்டிருக்கிறான் அவன் வருவதற்கு தாமதமாகிறது உடனே இவர் கோபமாக பார்க்கிறார் அப்பொழுது அவன் வெளியே வந்து சொல்கிறான் ஏன் உங்களை அந்த பெண்மணி இங்கே அனுப்பினார்களா அந்த கொக்கையை எடுத்துவிட்டு நீங்கள் பெண்மணி வீட்டுக்கு போனீர்களே அந்த பெண்மணி இங்கே அனுப்பினார்களா என்று கேட்கிறார் எப்படி அவனுக்கு தெரியும் அப்பொழுது மகாபாரதம் ஒரு அருமையான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது யாரெல்லாம் தங்களுடைய அறத்தை தங்களுக்கேந்து இருக்கிற கடமையை தர்மத்தை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய பெருங்கருணை இருக்கிறது இறைவன் தருகின்ற பேராத்தல் இருக்கிறது முக்காலம் உணர்கின்ற ஒரு தன்மை கூட அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி இறைவன் காரியத்தை செய்ய வேண்டும் என்று காட்டுகிற பொழுதையே தானும் காரியத்தை செய்பவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அதனால்தான் அத்யனத்தை சொல்லுகிற பொழுது நீ உன்னுடைய செய் நீ ஒரு க்ஷத்திரியன் நீ போரிட வந்திருக்கிறாய் இப்பொழுது நீ போரிட வேண்டும் எனவே போரிடுதல் என்பது உன்னுடைய தர்மம் காரியம் என்பதை காட்டினும் அது உன்னுடைய தர்மம் நீ செய்ய வேண்டிய அறம் அதனாலே நீ போரிட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய நிலையும் எடுத்து காட்டுகிறான் எனக்கு போரிட வேண்டியவென்று எனக்கு வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் கடவுளின் நிலையிலே இருக்கிறவன் இருந்தாலும் நான் தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி வேலை செய்து வேண்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதனாலே இறைவனுக்கு கிருத்தகர்மா என்கிற நாமத்தை இங்கே நாம் சிந்திக்கிறோம்